ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓலக்குரல் அப்படின்னு வரும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதான் அந்த பாவர்ட்டி பீப்புள்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஏன் அவ்வளோ ஆள் மனசில் எல்லோரும் போய் தொட்டுச்சுன்னா இதில் எங்கேயுமே வந்து கற்பனை இல்லை சார், இது உண்மை. அத்திப்பட்டிங்கிறது அன்றைக்கி சாருடைய பிஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேசப்பட்டது வந்து 4 to 5 crore. அதுதான் அஜித் சார் அந்த ரிஸ்க் எடுத்தது காரணம் வந்து ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை தான். அதுதான் இன்றைக்கி வந்து 20 வருஷம் கழிச்சும் மறுபடியும் ஏதோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல வைக்க. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் தேவி படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரக்ஷாகாரன்ற படம் தான் வந்து கண்டினியூஸாக வந்து 12 days வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் சார் 15 days வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து நாம் நடத்த போகிறது புனித போறன்னு சொல்லுவார் சென்சாரில். ரொம்ப செகண்ட் ஆஃப் ஒத்து கவனிச்சுட்டு தான் சார் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார், ஏதோ ஒரு டெரரிசத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இல்லை சார் இது பெரிய அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. அந்த கிளைமேக்ஸில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவனாக உருவாகணும், இப்படி ஒரு விஷயத்தை பேசி ஒருத்தன் அந்த பனிஷ்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டை வச்சு பண்ண வச்சுட்டு வெளில வர்றாரு அப்படின்னா அவர் மக்கள் நாயகன் தான். உங்கள் வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்திட ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார், ரொம்ப ஹாப்பி சார், அண்டு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சினி உலகம் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய மெய்தின நல்வாழ்த்துக்கள். மை டியர் ஏகே அஜித்குமார் சார், உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சிட்டிசன் ஸோ ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையுமே அந்த படம் வந்து அவ்வளோ ரிபலாக அவ்வளோ ரிஃப்ரெஷ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் முதல் படமாக இயக்குறதுக்கு வந்து ஒரு தனி துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த ஸ்கிரிப்டே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது தான், அது எப்படி சார் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு படமாக பண்ணணுன்றதுல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருந்தீங்க? நான் வந்து பவித்ரன் சார் டாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து கல்லூரி வாசல் நிறைய படம் பண்ணியிருக்காரு, அதில் கல்லூரி வாசலில் டபுள் ஹீரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசாந்த் அஜித் சார், அதில் நான் ஒர்க் பண்ணுறதுல சாரோட காண்டாக்ட் எனக்கு நல்லா கிடச்சிது. அப்போ ஒரு என்ன சொன்ன, அப்போ அவருடைய படங்கள் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னா ராசி, கல்லூரி வாசல், ரெட்டஜட வயசு, இந்த மாதிரியான ஃபிலிம்ஸு, ஒரு மினிமம் கேரண்டி ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சடன் நான் அப்போலேருந்து அவருக்கு அறிமுகம். அந்த டைமில் அவர் என்ன சொன்னது வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சின்ன சின்ன நாட்டெலாம் கேப்பில் பேசிகிட்ருக்கப்போ இந்த பற்றி ஒரு விஷயத்த சொன்னேன், ரொம்ப ஒரு மேசிவான சப்ஜெக்டாக இருக்குது, இதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் எனக்கு வந்துச்சுன்னா வீல் டூ அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தார். ஓகே. அப்புறம் வந்து வாலி சூப்பர் ஹிட், இடையில் வந்து பெரிய ஒரு ஜாக்பாட். அது வாலிக்கு அப்புறம் கண்டினியூஸாக நிக்கார்ஸ் சக்கரவர்த்தி சாருக்கு அவர் வந்து அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸில் ஒரு முகவரி பண்ணிகிட்டு இருந்தார். முகவரி டயத்தில் தான் நான் அஜித் சாரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி ஏன்னா அப்போ அவருடைய பிஸ்னஸ், அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு ஹைப்பர் ரேஞ்சில் இருந்தது. ஆனால் அப்போ கூட அவர் வந்து ஒரு லவபிள் ப்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தார் முகவரி எல்லாமே. அந்த சமயத்தில் சைமில்டேனியஸாக 2-3 ஆக்ஷன் கமிட் பண்ணியிருந்தார், தீனா, அமர்க்களம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மூவ் பண்ணேன். கதை கேட்டார், அதாவது இங்கிலீஷில் பைன் பண்ணி கொடுத்துருங்கன்னாரு, கொடுத்தேன். அடுத்து 4-5 பேஜ் தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே வந்து கால் பண்ணி வர சொல்லிட்டாரு, பிபி நம்பர் இருந்துச்சு. இந்த கதையை வந்து நீங்கள் சக்கரவர்த்தி சார்கிட்ட சொல்லிவிடுங்க, ரிசல்ட் ஓகேன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். நான் ஃபுல்லாக படிக்கல சாரோ, படித்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து கதை சொன்னேன்ல, சக்கரவர்த்திகிட்ட போய் கதை சொல்லிட்டு வந்தேன்ல, அவர் நீ இதை போய் அஜித் சார்கிட்ட சொல்லிடுங்கன்னார். சரி, திருப்பி அஜித் சார் பார்க்க வந்தேன், அப்போ தான் அவர் ஆஃபீஸ் போட்டிருந்தார். இருந்தானே சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு 5-6 லைன் இங்கிலீஷில் அவுட்லைனாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக தமிழில் பேசிக்கலாம்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நிறுத்திக்கோங்கண்ணார், இது வரைக்கும் என்ன கதை ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு, இதுதான் சார் மேட்ரு, இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு. சரி, நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போடுற, ப்ளூ தான் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டார். ஆமாம் சார், எனக்கு ஐ லைக் ஆல்வேஸ் ப்ளூ கலர் சார்னா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, லஞ்சு நான் சொல்கிறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு 1 hour கழிச்சு வந்தார், ஒரு ப்ளூ கலர் சுசுக்கி பைக், ஏன்னா ஒரு ப்ளூ கலரில் அது கேட்சார், ஒரு ஹெல்மெட் அண்டு ஒரு பேஜர் வாங்கி கொடுத்துட்டு. நான் ஒரு பழைய பைக் தான் வச்சுருந்தேன், என் டேரக்டர் வந்து இந்த பைக்கில் வரக்கூடாது அட்வான்ஸ் கொடுங்கன்ட்டு அவர் தான் ஃபஸ்ட் எனக்கு கொடுத்தார். அப்புறம் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஹேப்பன் தான் எல்லாமே. ஓகே சார், அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேட்டர்னுக்குள்ளே அஜித் சார் வந்து அந்த பீரியடில் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ஈவன் அதோடைய ஒவ்வொரு டைலாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ஒரு ரைட்டிங்காக இருந்தது சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வசனங்கள் பேசுகிறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்குறிப்பாக வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அப்போ ஓப்பனாக ஒரு படம் ஒன்று எடுத்துருக்கிறீங்க அங்கே, மீனவ மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய படம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டலுக்குள்ளே அவரை கொண்டு வரணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் மேட்ச் ஆச்சு? நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிங்கல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் யூடியூப்பில் 2-3 சேனல்ஸில் நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். பட் இந்த ஒரு கேள்வி யாரும் கேட்கல.
இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பெரிய சவுண்டான ஒரு படமாக அன்றைக்கி பகிரங்கமாக வந்த படம் அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் இப்போ ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜ் சாராக இருக்கட்டும், ஜெய்மி டேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு கோட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ அது இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக பயங்கரமாக அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது அண்ட் ஒரு நல்ல டாக் வருது. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே பர்டிகுலராக அதில் ஒரு வசனமே வரும், சட்டை போட்டு யார் வந்தாலும் சாமி சாமின்னு சொல்கிற ஜாதியை சேர்ந்தவங்க நீங்கள், நீங்களடா ஏன் சட்டையை அவுக்குறீங்கன்னு கலெக்டர் நிழகல் ரவி ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஊரை அழிக்கிறப்ப பேசுகிற மாதிரிலாம் டைலாக் வரும். அண்டு அஜித் சாரே வந்து ஆஃப்டர் ஃப்ளாஷ்பேக் கோர்ட்டில் வந்து பேசுகிற அந்த எமோஷ்னல் டைலாக்ஸ் எல்லாமே அதை ஒட்டி தான் வரும். இது அதிகார வர்க்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு வருவார், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓலக்குரல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதான் அந்த பாவர்ட்டி பீப்புள்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஏன் அவ்வளோ ஆள் மனசில் எல்லோரும் போய் தொட்டுச்சுன்னா இதில் எங்கேயுமே வந்து கற்பனை இல்லை சார், இது உண்மை. அத்திப்பட்டிங்கிற கிராமம் மட்டும்தான் கற்பனை. ஊழல் பணத்தில் இவர் பிள்ளைகள் பெற்ற பட்டங்களும் பறிமுதல் செய்ய வேண்டும். இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. கீழவன்மணி அப்படின்னு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு இஷ்யூ தான் அது. 1967 அந்த சமயத்தில் என்னுடைய மதர் வந்து கோர்ட்டில் எக்ஸாமினர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேஸை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாட் தேடிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் நிறைய இன்ஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ணால் அதில் அந்த கீழவன்மணி வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அஜித் சார்கிட்ட கமிட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி சார்கிட்ட சொல்லிவிட்டு சார் ஸ்ட்ரைட்டாக நான் அங்கேயே போகிறேன், ஸோ இது வாட் ஹேப்பன்டு அங்கேயே போய் பார்ப்போம் சார் அப்படின்னு சொன்னோன்னா ஓகேன்ட்டார். இமீடியேட்டாக அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி அமைச்சிட்டார். எங்கள் டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமோட நாங்கள் போயிருந்தோம். ஒரு கல் சார், அந்த ஊரில் வந்து ஒரு கல் இருக்குது, அதுதான் நான் படத்துலையும் காமிச்சிருப்பேன். அந்த சென்ட்ரல் பிளாக்கில் ஒரே கல்லில் எல்லார் பேரும், அந்த ஒரு கல்லில் வந்து ஒரு 46 பேர் வந்து செதுக்கிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து அந்த கல்லுக்கு கீழேயே ஒரு ஹட்டு ஒரு குடிசை வந்து இருந்தது. அதுக்குள்ளே ஓவர் நைட்டில் வந்து ஒரு 48 தலித்தை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இன்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து கம்யூனிசம் வந்து பெருசாக லான்ச் ஆச்சு. இங்கே பேரறிஞர் அண்ணா வந்து அப்போது சிஎம் இருந்தார். ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்ன இஷ்யூ வேறு, அங்கே அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வந்து அங்கே வேறு. காலனா 1 ரூபா கூலி உயர்த்தி கேட்டதுக்காக கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்கும் இந்த என்டையர் பீப்புள்ஸ்க்கும் நடந்த ஒரு கோல்டு வாரில் தான் ஒவ்வொரு நைட்டில் அவங்கள அவங்க கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி எரிச்சு அதை ஐடியாவை எடுத்துக்கிட்டேன். அங்கே நந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டார். அந்த கோபால்சாமியை வந்து மர்டர் பண்ணிட்டார். இந்த நந்தன் தான் என்னுடைய கதையினுடைய அறிவானந்தம். ஜஸ்ட் இமேஜின் தான், நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிது, அதை வந்து இந்த ஃபயர் அப்படிங்கிறது வந்து வாட்டர் அப்படிங்கிற பேக்ட்ராப்புக்கு வந்து மாற்றணும். அண்டு இந்த 1 ரூபா கூலி அப்படிங்கிற அந்த 1968 இஷ்யூவை இப்போ நம்ம சொன்னால் அதனுடைய பெயின் எப்படி இருக்குன்றதை விட வேற ஒரு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வருவோங்கிறதுக்காக தான் அணைக்கட்டுற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அது கூட லைவில் வந்து 2-3 இன்ஸ்டன்ட் நடந்துட்டு இருந்தது. நார்த்துலலாம் அருந்ததி ராய்லாம் அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் எழுதியிருக்காங்க, பார்த்துருப்பேன். ஸோ அதனால் அது அப்படி ரொம்ப ரியலாக அமைஞ்சது. அஜித் சார், சக்கரவர்த்தி சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அந்த காலகட்டத்தில் வந்திருக்காது. அன்னைக்கு சாருடைய பிஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேசப்பட்டது வந்து 4-5 கூட அதுதான். அண்ணா அதை மீறி தான் அஜித் சார் அந்த ரிஸ்க் எடுத்தது காரணம் வந்து ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை தான். அதுதான் அன்னைக்கு வந்து 20 வருஷம் கழிச்சும் மறுபடியும் ஏதோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிது. எனக்கு ஒன்று கட்டி தரேன்னு கல்ல நட்டுட்டு போன ஒருத்தன் அணை கிடையாதுரா நிச்சயமா சார். இந்த படம் இந்த வெற்றி எத்தனை பேருக்கு ஃபேவரேட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் வந்து தெரியும், அது அந்த ஸ்டாருக்கான படம் அப்படின்றத தாண்டி அந்த இயக்குனருக்கான ஒரு படம் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகும். அஜித் சாருடைய என்டையர் கரியர்லையும் பார்த்தா கூட இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் சார். இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசுவாங்க, பொது மேடைகளில் பேசுவாங்க, இன்டர்வியூஸில் பேசுவாங்க. பட் நான் வைக்கிற கேரக்டருக்கே நான் யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் 3 நேம் கொடுத்துருக்கிறேன், அறிவானந்தம், ஆண்டனி, அப்துல்லான்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஐடியா எப்படி பிடிச்சிங்க? அண்ட் பின்னாடி அவங்க அப்பாவுடைய ஃப்ளாஷ்பேக் சீன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் அண்ட் இஸ்லாம் அவங்களாம் ஒன்றா ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம்ல யூனிட் இன் டைவர்சிட்டி, இந்த கான்செப்ட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறப்போ அதுக்குள்ளே ஒரு யூனிட்டி கண்டிப்பாக வேணும். நாளைக்கு வந்து இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் யாருமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது டைலாக்லேயே இருக்கும், கோர்ட் சீனில் டைலாக் சீன்லேயே. நான் வந்து நான் எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அப்துல்லாவா, ஆண்டனியா, அறிவானந்தமா அப்படின்னு ராஜீவ் ஆர்கியூ பண்ணுறப்போ நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். பிகாஸ் நான் பேசுகிற அந்த விஷயத்தை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மதம் சார்ந்த விஷயமாக அடைக்கிடாதீங்க,
இதை வந்து கொஞ்சம் விசால பார்வையை பாருங்கள். பிரைட் இந்த லஞ்சம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அந்த அணையை திருடினாங்க, அது ஓகே, அதுக்காக அந்த ஊரையே அவங்க வந்து கொல்ற அளவுக்கு போனதுக்கு காரணம் வந்து அந்த லஞ்சம் தான். இதுக்கு கோர்ட்டில் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராகவும் புதுசாகவும் இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அந்த பனிஷ்மெண்ட்டை பற்றிய கிரிட்டிக் வந்துடுறதுல அவன் ஒரு ஹிந்து சொன்ன பனிஷ்மெண்ட்டு, ஒரு முஸ்லீம் சொன்ன பனிஷ்மெண்ட்டு, ஒரு கிறிஸ்டியன் சொன்ன பனிஷ்மெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் அது மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அது எங்கேயுமே வந்து அந்த பிளெண்ட் வந்து கம்மியாகிடும். நீங்கள் அதை ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து நாம் நடத்த போகிறது புனித போர்னு சொல்லுவார். சென்சாரில் ரொம்ப செகண்ட் ஆஃப் ஒத்து கவனிச்சுட்டு தான், பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார், ஏதோ ஒரு டெரரிசத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இல்லை சார் இது பெரிய சோசியலிசம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா சொல்லுங்க. எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரன்னு என்னை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க. சுப்பிரமணிய கேரக்டர் வந்து பியூர் கம்யூனிஸ்டா சார். இஸ் அ இன்னசன்ட் மேன், பட் ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ட்ரூ ஃபிஷர்மேன். அந்த கேரக்டரை வந்து ஒரு இன்னசென்ட் மேனாக நாங்கள் ஏன் வச்சோன்னு சொன்னால், பொதுவாக இந்த மாதிரி கதைகளில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைட் இருக்கும், அவருடைய சாக்ரிஃபைஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம், அந்த ஃபைட் வேண்டாம், அவர் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பர்சனாக காமிக்க வேணாம், இஸ் மென்டலி ஸ்ட்ரென்த்து, ஃபிசிக்கலி இஸ் எ நார்மல் ஃபிஷர்மேன், அப்படி போனால் தான் இது எளிய மக்களுக்கும் கனெக்ட் பண்ணிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு அங்கே வந்து ஹீரோ இசத்தையே நாங்கள் ஐ மீன் அந்த ஃபைட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயத்தை வந்து டோட்டலாக பண்ணோம். இந்த கெட்டப்ஸ் மேட்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா அந்த கெட்டப்ஸ், ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லவர் பாயா ஒரு சாக்லேட் பாயா அந்த மாதிரியே இமேஜஸில் பார்த்ததுக்கப்புறம், ஸோ இதில் இருக்கக்கூடிய கெட்டப்ஸ் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஆனதில்ல, அது எப்படி சார் நீங்கள் வந்து கேட்டு வாங்கினீங்க? அவரும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு? கதை ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்பயே கொடுத்துருந்தோம் சார். அதில் ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது ஒரு சில கெட்டப்ஸ் வந்து டிசைட் பண்ணோம், வேணாம் இது ரொம்ப கரெக்டாக இருந்தார் ரஜித் சார். அதில் நான் கொஞ்சம் ஓவராக போனால் கூட பிடிச்சிடுவார், இது எதுக்கு வேண்டாம் சார் ஒன்றுவார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டு கிட்னாப் ஜட்ஜு கிட்னாப்பிங் அப்போ ஒரு லெப்பர்சியாக அவர் வருவார், அங்கே லெப்பர்சி மேன் கிட்டே யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால் அவனை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு லெப்பர்சி மேன் தான் அங்கே இருக்கான். இருந்து அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜட்ஜை வந்து தூக்குறான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஓகே. கடைசியாக சார்கிட்ட போய் சொல்கிற சக்ரவ் சார் ஒன்றும் சொல்லலை, அவர் எல்லாம் அக்செப்டர் தான். சக்கர இவர்கிட்ட சொல்கிறப்ப தான் இப்போ டவே டேஸில் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் லெப்பர்சன்டே ஒன்று கிடையாது. ஸோ அது சொல்லணுமா, அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுமா, வேணாம் பார்ப்பாவோம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் சரி அதை என்னவா மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு புலி மீசை வச்ச ஒரு பூனை கண்ணு உள்ள ஒரு கேரக்டர் உள்ளே நுழையுது, அதுவும் ஒரு லாயர் வேஷத்துலேயே நுழையுது, அப்போ சந்தேகம் வராதுன்னு அப்புறம் லெவன்த் அவரில் மாற்றணும், மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம். ஸோ கெட்டப் பொறுத்தவரையில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான். இந்த கதையை வந்து அவர் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணது காரணம் மெயின் த்ரெட்டு அந்த அத்திப்பட்டி முதல் ஐநா சபை வரை ஒரு அந்த கிராமத்து பர்சனாக வர்ற அந்த விஷயம் ஒன்று, அண்டு வந்து இந்த கெட்டப்ஸ் சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வர்றவங்கெல்லாம் நீங்கள் ஒரு அழகான ஃபாரினில் உங்களுக்கு ஒரு டூயிட்டு சார், இப்படி ஒரு இங்கே ஒரு ஹீரோயின் அங்கே ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படியே தான் வர்றாங்க, என்ன வந்து நீ இவ்வளவு ஒரு பர்சனாக வந்து டெவில் மாதிரி, அப்புறம் வந்து ஒரு ஃபேட் மேன் மாதிரி, இப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து அந்த கெட்டப்ஸ்க்காக அவர் வந்து அப்போ தான் கல்யாணம் ஆகியிருந்தது சாருக்கு. அவர் ஃபாரின் ட்ரிப்பு மிஸ்ஸஸ் அவங்க மிஸ்ஸஸோட போகிறப்போ மைக்கேல் வெஸ்மோர் இந்தியன் படத்துக்கு பண்ணார்ல, அவர் போய் பாராமவுண்ட் ஸ்டுடியோவில் பார்த்தார், பார்த்து பேசிட்டு வந்து ஏன்னா இந்தியன் பண்ணாங்க. பட் அவர் வந்ததுக்கப்புறம் கமல் சார் தான் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி இப்போ நான் ஹேராம் பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து அனில் பெம்பரிக்கர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நம்ம ஏன் வந்து ஃபாரின் போனோம், இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அப்படி தான் ட்ரை பண்ணி அனில் பெம்பரிக்கர் வந்தார். கிளைமேக்ஸ் போர்ஷன் எப்படி சார், ஒரு 5000 பேர்கிட்ட இருப்பாங்களா பார்க்கும்போது? ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்தீங்க? ஏன்னா மாண்டேஜஸில் வந்து அது எங்கேயுமே ஒரு திணிச்ச மாதிரியே கிடையாது, அது நிஜமாக ஒரு லைவ்லி. எனக்கு அதில் ஒரு கம்ஃபர்டபுள் என்ன, எல்லாருமே அஜித் சாருடைய ரசிகர் பண்ணுறோம், சார் சொன்னார் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு கட்டுப்படுவாங்க, அதனால் கொஞ்சம் ஆர்டராக நின்றுடுங்க, நான் சொல்கிறப்ப கை தூக்குங்க, மைக் இருந்தது. அண்டு ப்ரொடியூசர் வந்து 5000 பேர்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருந்தாங்க 2000 பேர், எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்படி ஒரு ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவனாக உருவாகணும், இப்படி ஒரு விஷயத்தை பேசி ஒருத்தன் அந்த பனிஷ்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டை வச்சு பண்ண வச்சுட்டு வெளில வர்றாரு அப்படின்னா அவர் மக்கள் நாயகன் தான், பெரிய மக்களுக்கான ஒரு ஹீரோ தான், மக்கள் சப்ஜெக்டை தான் பேசியிருக்கார். அந்த ஃபினிஷிங் வந்து அந்த கோர்ட்டோட முடிஞ்சிடக்கூடாது, அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃப்யூச்சரில் 2 அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு சின்ன ஹிட் உள்ளே இருக்கணும் அப்படின்லாம் ஐடியா பண்ணி தான் அந்த விஷயத்தை எடுத்தோம். 2க்கான நாட் ஏதாச்சும் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிங்களா சார், இருக்கா சார்? சார் இதிகாசம் பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன் சார். அது நம்ம நின்று போணுச்சு, அந்த படம் நின்று போயிடுச்சு, அதில் வந்து ஃபுல்லாக பிரமிட்ஸ் பேக்ட்ராப்பில் ஒரு எபிசோட் ஃபுல்லாக இருக்கும்,
அது வந்து புதுசாக இருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு. அந்த பிரமிடில் இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் இன்னொருக்கு உள்ளே அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து போகிற ஒருத்தருடைய கதை. போனதுக்கப்புறம் அவரு அங்கே என்ன ஆகிறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டு லைவ் ரெண்டத்தையும் ஒரு ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உள்ளே வச்சு பண்ணியிருந்தேன். என்னென்னா இதே காம்போ சிட்டிசனுக்கு அப்புறம்னா அது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதற்கான சந்தர்ப்பம் அமையாம போயிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வைரல் தான் சார். நிறையா பேர் வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க அந்த குதிரை மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். ஏன்னா அது ஏதோ நியூஸ் பேப்பர் ஆட்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆட் ஃபோட்டோ எங்ககிட்ட கிடைக்கல, ஆனால் நாங்கள் அதை வந்து பார்த்துருக்குறோம். அது அப்படியே ஒருத்தர் கிரியேட்லாம் பண்ணி நிறைய பேர் ட்விட்டரில் இருக்கு பேப்பர் கட்டிங் என்ட்டு உங்ககிட்ட. ஏன்னா ஒரு 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 ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு டேரக்டருக்கு வந்து அதே நாளில் வந்து இன்னைக்கு சிட்டிசன் ரிலீஸ்னு ஒரு ஆட் வருது. நிகார்ட்ஸ் சக்கரவர்த்தி வழங்கும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஸ்டாரிங் சிட்டிசன். அண்ட் அடுத்த பேஜில் வந்து எகெயின்னு போட்டு மீண்டும் சரவண சுப்பையாவோட இதிகாசம் அஜித் ஸ்டார் ஸ்டாரிங் சக்கரவர்த்தி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி வித் க்ரியூ ஆஃப் ஹைலி டேலண்டட் டெக்னீஷியன்ஸ்னு எதுவுமே டிக்ளேர் பண்ணாங்க. முன்னணி கலைஞர்கள் கூட்டணியுடன் மீண்டும் இதிகாசம் அப்படின்னு போட்டு சிட்டிசன் எடுத்தாச்சு. ஸோ முதல் நாள் ஒரு முதல் இயக்கு உங்களுக்கும் முதல் படம். ஸோ அந்த அனுபவம் எப்படி இந்த தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது இருந்தது? அந்த வைப் எப்படி சார் இருந்தது? பயங்கரமாக இருந்தது. என்னென்னா தேவி பேரடைஸில் இது சக்கரவர்த்தி சார் எனக்கு சொன்ன தகவல், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் தேவி பாரடைஸ்லேருந்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரக்ஷாகாரன்ற படம் தான் வந்து கண்டினியூஸாக வந்து 12 days வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஷோஸும் 12 days வந்து ஹவுஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் சார் 15 days வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் நான் போகிறப்ப எனக்கு சீட்லாம் கிடையாது, அந்த ஸ்டாண்டிங்கில் இன்னும் வாட்ச் பண்ணேன். ஃபேமிலியோடு போனேன், அம்மா அப்பாவோட பார்க்க முடியல. அப்புறம் நான் டேரக்டர் அப்படி வந்திருக்காருன்றதுனால ஒரு சேர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டு உட்கார வச்சு அப்பா வயசானவர்னு நின்று தான் பார்த்தோம். அது ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் அன்றைக்கே கண்டுபிடிச்சாரு சார் அஜித் சாருடைய வளர்ச்சி என்ன, அவர் எங்கே போனார் எடுத்து எங்கே போகிறாரு அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரிவி ஷோவில் நானும் சாருடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார், ஓன் பிரதர் அஜித் சாருடைய, ரெண்டு பேரும் தான் பார்க்குறோம். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் போட்டப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. சார் வந்து அப்போ பூவெல்லாம் முன்வாசம் ஷூட்டிங்காக வைசாக்கில் இருந்தார், அவருக்கு தனியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அங்கே கொடுத்தாச்சு. அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் அந்த டீமோட சார் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், செம்மையாக பண்ணியிருக்க சார்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் சார். எஸ், உழைப்பாளர் தினம் அஜித் சார் பர்த்டே அன்னைக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் உங்கள் படைப்புகள் பற்றி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். பூமர் வழங்கக்கூடிய ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நேயர்களுக்கு என்னுடைய இனிய மெய்து நல்வாழ்த்துக்கள். அஜித் சாருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன், நன்றி. ஆனால் அந்த வான்மதி முதல் படத்தில் அந்த பாட்டு வந்து வாலி சார் எழுதும்போது எங்கள் ஹீரோவை ப்ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு எழுதுங்க சார், தான் பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தான்ப்பா, கணேசா நீ மனசு வச்சா நானே இருப்போம். ஸோ எனக்கு முருகர், அவருக்கு ஒரு விநாயகர். இவ்வளோ படம் எடுத்தாலும் சிவசக்தி பாண்டியன் அந்த காதல் கோடி தான் நாங்கள் வரும். அதுதான் இன்னும் நான் நல்ல படங்கள் எவ்வளோ படம் எடுக்க போகிறேன், எடுத்தாலும் என் வாழ்க்கையில்